துடுதுப்புனு கிளம்பி டெல்லி போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கான காரணம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் சாதகமான முடிவை தருமா? எவ்வளவு சீட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போல, அதை தாண்டி சில காரணங்கள் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். திமுகவின் பக்கம் சாய்கிறாரா சீமான்? காரணம் விஜயலட்சுமி, அதுக்கும் பின்னாடி சில ரகசியங்கள் இருக்குது. சீமான் பக்கம் சாய்கிறாரா ஜெயக்குமார்? அதுக்கு பின்னாடி அதிமுகவில் நடக்கக்கூடிய உள்குத்து இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் இருங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகம் அப்படிங்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, ஆனால் இப்போவே தலைவர் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டார். அதிமுகவில் ஐவர் அணியை உருவாக்கியிருக்கார். இந்த ஐவர் அணி ரொம்ப முக்கியமான ஒரு அணி தான். ஜெயலலிதா பீரியடில் இருந்தே இந்த ஐவர் அணியை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. தங்கமணி, வேலுமணி, வீரமணி, மூணு மணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி, இவங்க தான் ஐவர் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஐவர் அணியை எழுவர் அணியாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து அதிமுகவில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே வசூல் வேட்டையில் இந்த ஐவர் அணி ஈடுபட்ட காலங்கள் ஜெயலலிதா பீரியட்லையும் இருந்தது, சசிகலா அவர்களுடைய மறைமுக ஆட்சியின் போதும் இருந்தது. அப்போது இந்த எழுவர் அணியில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நானும் உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் ஜெயக்குமாருடைய நிலைப்பாடு, ரைட்டா? அப்போது இந்த எழுவர் அணிக்குள்ளே உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை, எழுவர் அணியை உருவாக்க முடியாத சூழ்நிலை அதிமுகவினுடைய அந்த கட்சி கோட்பாடு இருக்குது. இது ரிலேட்டடாக வந்து ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட, எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியினுடைய விதிமுறைகளை மாற்ற முடியாது அப்படின்னு, கட்சியினுடைய விதிமுறைகளை மாற்றி தானேங்க நீங்கள் முதலமைச்சராகவே ஆனீங்க, கட்சியினுடைய விதிமுறைகளை மாற்றாமையா நீங்கள் பொதுச் செயலாளராக மாறினீங்க, அப்போது இங்கே எல்லாமே மாற்றத்தக்கிறது தானே, அப்போது எனக்கான வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்ல. ஒரு பீரியடில் ஜெயக்குமார் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மூலிமா அவருடைய பிறந்தநாளில் பேச வச்சாங்க. ஜெயலலிதாவால் சபாநாயகராக சீட்டில் போய் உட்கார வச்சு அழகு பார்த்தவர் தான், பார்க்கப்பட்டவர் தான் ஜெயக்குமார். ஒரு சென்னையில் வந்து ஒரு எப்படி இன்றைக்கி மா சுப்பிரமணியன் அப்படிங்கிற நபரும் சேகர் பாபு அப்படிங்கிற நபரும் திமுகவில் ரொம்ப ஒரு வலிமையான நபர்களாக இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுகவில் பேச்சாளராகவும் நல்ல ஒரு மக்கள் ரசிக்கக்கூடிய பாடகராகவும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார். மீடியாக்களில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லார்ட்டையுமே ரொம்ப அனுசரணையாக போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். குறிப்பாக பெண்கள் விடயத்தில் ரொம்ப மதிக்கத்தகுந்த வேலைகள்லாம் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். இடையில வந்து ஒரு பெண் வந்து உதவி கேட்டு போன பெண்ணை வந்து அவர் என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணியிருக்காரு, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை குட்டி ஜெயக்குமார் ராயபுரத்தில் சுட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. தன்னுடைய மகனுக்காக ஜெயவர்தன், அவருக்காக வந்து தொடர்ந்து அவரை எம்பி பதவியில் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக ஜெயக்குமார் எடுத்த முயற்சிகள், கேக் வெட்டும்போது வந்து முதல்வர் வாழ்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால ஜெயக்குமாருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே டபட்டப்பட்டப்பட்டவனு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போன நிகழ்வு, இதெல்லாம் வந்து ஜெயக்குமாரை பற்றின கதைகளாக சொல்லுவாங்க. இந்த கதைகளா அதில் ஜெயக்குமாருடைய உண்மையான வரலாறா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஐவர் கூட்டணியில் ஐவர் அணியில் ஜெயக்குமாருடைய பேர் இடம்பெறலை. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றா நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியை எடப்பாடி பழனிசாமி நடத்துறதுக்கு டெல்லி போயிருக்கார். ரெண்டாவது சீட்டு எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கார். இவர் வந்து பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க முடியாது. பாஜக எவ்வளவு தொகுதியில் நிற்குதோ மீதி தொகுதியில் தான் அதிமுக நிற்க போகுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்கே வேணால் கம்பீரமாக பேசிக்கலாம், ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சசிகலா காலில் விழுந்து எப்படி வந்து முதல்வர் ஆனாரோ அதே மாதிரி இடியோ மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மாதிரி வந்து மற்ற துறைகள் எல்லாமே தன் மீது பாயாமல் இருக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் என்ன பண்ண போகிறாருங்கிறத உங்களுக்கே தெரியும், காட்சிகளும் சாட்சிகளுமே பதில் சொல்லும். இப்போது ஜெயக்குமார் வந்து அவருடைய பதவியை மறுபடியும் அவருடைய இடத்தை அதிமுகவில் நிலைநாட்டுவதற்கான முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அடுத்து சீமான் பக்கம் தாவ போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விஜயலட்சுமி விவகாரத்தில்
அவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது எப்பயும் நகைச்சுவையாக சில பதில்கள் சொல்லுவார். ஆனால் இப்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, ஐவரணி அதிமுகவில் உருவான பிறகு ஜெயக்குமார் பேசிய பேச்சு தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்துக்குது. நான் சீமானுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கார். விஜயலட்சுமி 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா அப்போவே கொடுக்க வேண்டியதானே, இப்போ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை பதிவு செஞ்சுருக்காரு. சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். சீமான் ஒருபடி மேலே போய் ராமநாதபுரத்தில் மோடி நிற்கிறாரு அப்படின்னா நான் டிஎம்கேவுக்கு ஆதரவு தருவேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எல்லாமே ஒரு பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல். யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டால் விஜயலட்சுமி. இவங்க டிஎம்கேவை சொல்லி தான் வந்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் டிஎம்கேவினுடைய நபர்கள் சொல்லி தான் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த அம்மா யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணிவிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, டிஎம்கேயில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் வச்சே மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ தனிப்பட்ட விமர்சனங்கள் நம்ம தவிர்த்தரலாம். ஆனால் விஜயலட்சுமி விவகாரத்தை வச்சு திமுக பக்கம் சாய நினைக்கிறாரு சீமான். இன்னொரு புறம் அதிமுகவில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சீமான் பக்கம் சாஞ்சது அப்படின்னா ஏதாவது பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரும் தலைவர் தனக்கு உண்டான அரசியல் சீட்டுக்கட்டு மாதிரி செஞ்சதுனால சீமான் பக்கம் போய் நிற்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு ஜெயக்குமார் தள்ளப்பட்டிருக்காருங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம். ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஜெயக்குமார் வந்து சீமான் பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், மீனவரணி அப்படிங்கிற உள்ளிட்டவங்கள்லாம் வந்து மீன் பிடிக்க போகும்போது பேசக்கூடிய வார்த்தை, என்னப்பா சீமானும் ஜெயக்குமாரும் கூட்டணியாமலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காசிமேடு ஏரியாக்களில் மீன் வாங்க போனவங்க எல்லாருமே நிறையா பேர் பேசின வார்த்தைகள் இது தான். அடுத்து ஜெயக்குமார் வந்து சீமான் கட்சியில் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜெயக்குமார் வந்து சீமானை பற்றிய பேச்சு அப்படிங்கிறது சாதாரண அடித்தள மக்கள்கிட்ட மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய அந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது, இங்கே ஐவரணியை உருவாக்கியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி, சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி டிஎம்கே மார்க்கெட் ரேட்டை ஏற்றி விட்டாங்க. அதனால் சனாதனம் பற்றி யாரும் வந்து அதிமுகவில் பேசாதீங்க. ரெண்டாவது, நம்ம கட்சியில் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சிவி சண்முகம் உள்ளிட்ட நபர்கள்லாம் சனாதனம் பற்றியும் பேசுகிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. உள்ளூர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதிமுகலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், சனாதனம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலியமாக டிஎம்கே தன்னுடைய ஸ்கோர் மேலே ஏற்றிச்சு. சனாதனத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. பாஜக இங்கே தமிழ்நாட்டில் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசினா நமக்கு ஓட்டும் போட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டினாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனம் பற்றி கேள்வி கேட்டாலே உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு எடப்பாடி பழனிசாமிகிட்டையோ அதிமுகவை சேர்ந்த நபர்கள்ட்டையோ கேள்வி கேட்டால் கொஸ்டின் பாஸ், வேறு கொஸ்டின் கேளுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுதான் சனாதனத்தை பற்றி ப்ரெஸ் மீட்டில் ஏடிஎம்கே எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. இதற்கு பின்னாடி வந்து காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபியோட ஒரு நெருங்கிய அட்டாச்மெண்ட்டு அதிமுகவுக்கு இருக்குது. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தான். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அந்த வார்த்தைகள் நிஜமாச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா அது எடப்பாடிக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு ஒரு புறம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பாமக அப்படிங்கிற கட்சியே என் கூட்டணிக்குள்ளே வேணாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை. எப்படி வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் விலக்கி வைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இடையில அவருடைய கோரிக்கையாக இருந்தது பாஜகட்ட. மற்றபடி நீ இங்கே கேட்குறது எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நாடாளுமன்றத்தில் ராமநாதபுரத்தில் நிற்கிறீங்களா, தென்சென்னையில் நிற்கிறீங்களா, எத்தனை தொகுதி நிற்க போகிறீங்க, 15 தொகுதியா, தாராளமாக நின்றுக்கோங்க. ஜெயலலிதா இருந்தப்போ டபுள் டிஜிட் கூட உங்களுக்கு கொடுக்கலையே, அதனால் என்னங்க, இப்போ நம்ம தானே ஆட்சியில், நம்ம தானே வந்து எதிர்கட்சியாக இருக்கோம். சொல்லப்போனால் பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்குது. நானும் அண்ணாமலையும் ஒரே கேஸ்ட்டு தான், அதனால் வந்து எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஆனால் அண்ணாமலையிட்ட நாங்கள் கூட்டணி பற்றி பேச முடியாது, அதனால் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு தான் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விடயம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்லையுமே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறாங்கன்னு. ஒரு சட்டமன்ற ரெண்டு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கு வைக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறாங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் வரைக்கும் 40 தொகுதிகள் புதுச்சேரியும் சேர்த்து, அப்போது நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான பாசிபிலிட்டி என்ன? அதில் பாமகவை விலக்கி வச்சுருங்க அப்படிங்கிறது ஒன்று தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட். பாமக இல்லாமல் கூட்டணியை அமைங்க, நாங்கள் நீங்கள் கேட்குற சீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம். இது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கடைசி கட்ட பேச்சாக அதிமுக தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலியமாக தான் அண்ணாமலையினுடைய நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிது. இந்த உறவு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கேஸில் அசோக்கினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலியமாக அண்ணாமலைக்கு ஷேர் பண்ணது. டிஎம்கே பக்கம் அண்ணாமலை வந்து ரகசியமாக கூட்டணி வச்சுருந்தாலும் ஏடிஎம்கேவோட மட்டும்தான் நேரடியாக சில தொடர்புகள் வச்சுருக்காரு. அந்த வகையில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஜெயலலிதாவையே அட்டாக் பண்ணி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அஜெண்டாவை கொண்டு வந்த அண்ணாமலை இன்றைக்கி சத்தம் இல்லாமல் அமுக்கி வாசிக்கிறதுக்கு காரணம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நபர் தான். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாத்தையும் தாண்டி கேட்குற தொகுதிகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு டெல்லிக்கு போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.